ஸோ இப்போ அடுத்த ஐ திங்க் இந்த கன்வெக்ஷன் நான் லாஸ்ட் ப்ராப்ளம் நடத்துகிறேன். ஸோ இட் இஸ் டிசைர்ட் டு ஹீட் 0.9 கேஜி பர் செகண்ட் ஆஃப் ஏர் ஃப்ளோயிங் த்ரூ டியூப்ஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அட் 283 to 366 வித் தி ஹெல்ப் ஆஃப் எ ஃப்ளூ கேஸ் என்ட்ரிங் அட் 700 கெல்வின் அண்ட் லீவிங் அட் 366 கெல்வின் இன் எ கவுண்டர் கரண்ட் ஃபேஷன் டு தி ஏர் ஃப்ளோ. ஸோ கால்குலேட் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த பைப், மாஸ் ஃப்ளோ வெலாசிட்டி, தெர்மல் கனெக்டிவிட்டி விட்டு ஃபார் த ஏர், விஸ்காசிட்டி ஃபார் ஏர், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஏர், அவுட் சைட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டயமீட்டரு, வெலாசிட்டி, மாஸ், டெம்பரேச்சர், மியூ, எல்லா வேல்யூஸும் டேட்டா கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெனால்ட்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணுங்கள். ரெனால்ட்ஸ் நம்பரில் டிஐஜிஒய் மியூ, அடுத்தது டிஜிஒய் மியூ டேட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், கெட் யுவர் ஆன்சர். சிபியோட வேல்யூ தெரியும், கொடுத்துருக்காங்க 1 kJ பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ அதுக்கப்புறம் பிராண்டல் நம்பர் சிபி மியூ பைக்கு, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 0.0, இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 1.2 கிட்டக்கிட்ட ஒரு 1 lakh சம்திங் வருது, அப்போ 10,000 மேலே. ஸோ இட் வில் பி டர்புலன்ட் ஃப்ளோ. டர்புலன்ட் ஃப்ளோக்கு என்ன யூஸ் பண்ணணும் சொன்னேன், டிட்டஸ் போல்டர். நான் வச்சுக்கோ டர்புலன்ட் ஃப்ளோக்கு டிட்டஸ் போல்டர், லேமினார் ஃப்ளோக்கு சீரட்டேட். ஸோ HIDI பை கேஸ் ஈக்குவல் டு 0.023, ரெனால்ட்ஸ் நம்பர் 0.8, பிராண்டல் நம்பர் 0.4, ஏன்னா ஹீட் பண்ணுறோம். ஸோ HI கண்டுபிடிச்சிட்டான், ஹெச் நாட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவரால் ஹீட் ஆன்சர் 1/U ஈக்குவல் டு 1/HI ப்ளஸ் 1/H நாட், உனக்கு யூ கிடைச்சிடும். U கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும், Q க்யூஸ் ஈக்குவல் டு எம்சிபி டெல்டி ஃபார்முலா யூஸ் பண்ணு. உனக்கு இல்லை இந்த இதில் இருக்க எந்த டேட்டாஸுக்கு எல்லா டேட்டாஸும் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை கண்டுபிடிக்கும். அப்போ உனக்கு ஏரோட எல்லா டேட்டாஸும் இருக்கும், மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஏர், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஏர், டெம்பரேச்சர் ஆஃப் ஏர். ஸோ உனக்கு கால்குலேட் பண்ணினா உனக்கு ஜூல் பர் செகண்டு வாட்ஸில் கிடைக்கும். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிங்க, அப்படி இல்லைன்னா இங்கே கிலோ ஜூல் பர் செகண்ட் கிடைக்கும், இன்டூ 1000 போட்டு உனக்கு வாட்ஸில் கிடைச்சிடும். இப்போ LMTD எப்படி கால்குலேட் பண்ண சொன்னேன், இது கவுண்டர் கரண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹாட்டு கோல்டு, ஸோ அதை யூஸ் பண்ணி Δt1 Δt2. ஸோ Δt1 Δt2 பை லான் ஆஃப் Δt1 Δt2. ஸோ 1, இப்போ ஏரியா Q = UA LMTD. ஸோ ஏரியா கால்குலேட் பண்ணுறது Q/UA LMTD. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா 6.52 meters. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு 4 ப்ராப்ளம் வந்து ஐ திங்க் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸில் போட்டிருப்பேன். இப்போது ஒரு 13 ப்ராப்ளம் கன்வெக்ஷன்ஸு. ஸோ இந்த ஒரு 17 ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடலாம். ஸோ எது எதுக்கு எந்தெந்த ஃபார்முலா எப்பப்போ எதெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிறது நீங்கள் இந்த வீடியோஸை கரெக்டாக கோ த்ரூ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் உங்களுக்கு மண்டையில் ஏறாது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள், நாங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம். தேங்க்யூ.